யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்மருக்ம யோ மோகதராணிமேனே ஆத்மத்குரோர் பகவதோத் தைகசிந்தோர் ராமானுஜரணவு சரணம் பிரபத்தே நாம் இப்பொழுது இராமானுஜ வைபவத்தின் நான்காவது பகுதியை பார்ப்போம் யாதவரின் சிஷ்யர் விஞ்சி உபனித மந்திரங்களுக்கு உத்தமமான பொருளை கூறுகிறார் என்பதை திருக்கட்சி நம்பிகள் மூலம் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியராக இருந்த ஆளவந்தார் கேள்விப்பட்டார் அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்தார் காஞ்சி ஸ்ரீ வரதராஜபுரமாலை செவித்தபின் தனது சிஷ்யரான திருக்கட்சி நம்பிகளிடம் கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரில் யாதவ பிரகாசர் தன் சீடர்களுடன் வந்து கொண்டிருந்தார் இவர்கள் யார் ராமானுஜர் என்று கேட்டார் ஆளவந்தார் யாதவ தோல் மீது கைவத்த வண்ணம் வருகின்றாரே அவரே இளையாழ்வார் என்னும் ராமானுஜர் என்று கூறினார் திருக்கச்சின்மைகள் பொன்மேனி ஞான ஒளி திருமுகற் கனிவான நோக்கு இவரே வைணவ ஆச்சாரியராக இருந்து வைணவ தர்மத்தை நிலைநாட்ட வல்லவர் என்று எண்ணினார் ஆளவந்தார் ஆனால் அத்வைத வேதாந்தியான யாதவ பிரகாஷுடன் ராமானுஜர் பாடம் பயில்வது குறித்து ஆள வந்தார் பெரிதும் கவலையுற்றார் கட்சி பெருமாளை நோக்கி எஸ் பிரசாத கலாயா என்ற ஸ்லோகத்தை கூறி ராமானுஜரை தமது பக்தி மார்க்கத்தை அழைத்து கொள்ளுமாறும் ஸ்ரீ வைணவ தர்மத்தை நிலை பெறும்படி ராமானுஜருக்கு அருள்புரிய வேண்டும் என்று மனமுறி பெருமாளை சேவித்தார் ஆள வந்தார் வைணவ தர்மத்தை நிலநிறுத்தவல்லவர் இராமானுஜரே என்று நினைத்தவாறு ஆள வந்தார் திருவரங்கம் திரும்பினார் காஞ்சி மாநகரத்தை சோட சிற்றரசன் ஒருவன் அரசாண்டு வந்தான் அவனுக்கு அழகும் ஆற்றலும் கொண்ட ஒரே மகள் அப்பண்ணை ஒரு பிரம்மராஜசன் பற்றி கொண்டு படாதபாடு படுத்திக் கொண்டிருந்தான் பேயை விரட்ட மன்னர் பல மந்திரவாதிகளை அழைத்து வரச் செய்தார் ஆனால் இளவரசியை பிடித்த பேய் விடவில்லை மன்னர் மன்னர் மந்திரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் அப்போது மந்திரி ஒருவர் திருப்புட்குடியில் உள்ள யாதவ பிரகாசர் மாந்திரிகத்தில் நிபுணர் என்று கூறினார் உடனே யாதவ அழைக்க ராஜசேவர்கள் சென்றார்கள் யாதவ பிரகாசர் மன்னரிடமிருந்து வருகிறீர்களா என்னை பல்லக்கில் அமர வைத்து கொண்டு வரச் சொல்லி அரசர் பணித்தாரா என்று ஆணவத்துடன் கேட்டார் ஆம் குருதேவா அரசகுமாரி உடம்பில் பிரம்மராட்சசன் ஒன்று புகுந்து கொண்டு துன்பப்படுத்துகிறது தாங்கள் வேதசிம்மம் என்பதனை சோழ மண்டலமே அறியும் தங்களின் கீர்த்தியும் புகழும் திக்கெட்டும் ஒழிக்கிறது அரசகுமாரியின் உடம்பில் இருக்கிற பிரம்ம விரட்ட சக்தி வாய்ந்த நீங்கள் ஒருவருமே முடியும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் ஆகவே பல்லக்கில் அரண்மனைக்கு எழுந்தள்ள வேண்டும் என்று கூறினார்கள் ஓ இது என்ன சின்ன விஷயம் என்னால் உருவாக்கப்பட்ட என் சீடனே போதும் இருப்பினும் மன்னர் பல்லக்கு அனுப்பி இருப்பதால் நான் வருகிறேன் என்று கர்வத்தோடு கூறிய யாதவ் பிரகாசர் ராமானுஜனை பார்த்து ராமானுஜா நாடாளும் மன்னிடமிருந்து அடைப்பந்துள்ளது இப்போதாவது என் திறமை அறிந்து கொள் என்று பல்லக்கில் அரசவைக்கு சென்றார் ராமானுஜா நீ சீடர்களை அழைத்து கொண்டு என் பல்லக்கு பின்னாலேயே என் புகழை பாடிக்கொண்டே வாருங்கள் என்று கூறினார் அரண்மனைக்கு சென்ற யாதவ பிரகாசரை மன்னர் உபசரித்து அழைத்து அரண்மனைக்குள் அழைத்து சென்று அந்த அரண்மனை சபையில் உட்கார வைத்தார் அவர் பின்னால் அடக்கத்துடன் ஸ்ரீ ராமானுஜரும் மற்ற சீடர்களும் கைகட்டிய வண்ணம் நின்று கொண்டிருந்தனர் நீங்கள் அரசியை இங்கு அழைத்து வாருங்கள் என் முன்னால் உட்கார வையுங்கள் என்று சொன்னார் அவர்கள் அரசியை அழைத்து வந்து அவர் முன்னால் உட்கார வைத்தார்கள் அவர் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் மந்திரம் ஜபிக்க ஜபிக்க அந்த பிரம்மஜாசனுக்கு கோபம் அதிகரித்தது இளவரசி ரூபத்தில் பிரம்மராட்சன் பயங்கரமான குருடன் பேச ஆரம்பித்தான் டேய் யாதவ் பிரகாஷா நீ ஜபிக்கின்ற மந்திரம் நான் சொல்வதை கேள் என்ற அந்த மந்திரத்தை உறக்கக் கூறியவுடன் யாதவ பிரகாசர் அதிர்ந்து போனார் அவருடைய முகம் பேயறது போல ஆகிவிட்டது இருந்தும் அவரது கர்வம் அடங்கவில்லை டேய் பிரம்மராசதா ஒழுங்காக போய்விடு நான் யார் என்று உனக்கு தெரியுமா மந்திர தந்திர மகுடபதி நான் பெரிய வேதாந்தி நான் வேத சிம்மம் நான் என்று மிரட்டினார் அதுக்கு அந்த பிரம்மணன் டே யாதவ பிரகாசார் ஓர் ஜென்மத்தில் நீ யார் தெரியுமா மதுராந்தகத்து ஏரிக்கரையில் புற்றில் கிடந்த கொடுமுடி ஸ்ரீ வைஷ்ணவர்களின் அந்த ஏரியில் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டவன் அந்த பாகவத மிச்சத்தை சாப்பிட்டதால் நீ இந்த உத்தமான பிறவி கொண்டாய் என்றது ஆனால் நான் பிராமண குலத்தில் பிறந்து மந்திரங்களை தப்பாக ஓதியதால் பிரம்மராட்சி பிறவை எடுத்து இன்று இளவரசியை பற்றியிருக்கிறேன் யாதவ பிரகாசர் உன்னை இளவரசி உடமிலிருந்து நான் விரட்டியடிக்கிறேன் என்று காத்தினார் அது உன்னால் முடியாது உன் சீடர்களுள் நித்தீஸ்வரி ஒருவர் இருக்கிறார் அவர் சொன்னால் நான் போய் விடுவேன் என்றார் யாதவ பிரகாசர் திருக்கிட்டு யாரை சொல்கிறாய் என்றார் அம்மாறி பயமாக எழுந்து ஸ்ரீ ராமானுஜிடம் வந்து கிடக்கையாக நமஸ்காரம் செய்தார் நித்யேசூரி ராமானுஜரே என்று அவைக்கு தெரிவித்தாள் ராமானுஜர் யாதவ பிரகாசரை சேவித்துவிட்டு எழுந்து அரசகுமாரிடம் சென்றார் ஸ்ரீ ராமானுஜன் பட்டவனே இளவரசின் முகம் வளர்ந்தது புருஷோத்தமரே தேவரே திருவடியால் நான் இந்த பாவி சாப விமோசனம் ஏற்படும் தங்கள் திருவடியை என் சிரசு மீது வைத்து எனக்கு பாத தீட்சை தருங்கள் என்று கூறினார் ஸ்ரீ ராமானுஜன் தமது பாதக்கமலங்களை இளவரசியின் தலை மீது வைக்க அங்கனமே பிரம்மராட்சசன் இளவரசியின் உடம்பிலிருந்து விடுபட்டான் இளவரசி உடல் செழித்து எழுந்தாள் புத்துணர்ச்சி கொண்டாள் மகாபிரபு என விடுவித்து விட்டீர் இனிமேல் அரசகுமாரிக்கு என்னால் எந்த கஷ்டமும் ஏற்படாது என்று சொல்லி பிரம்மராட்சசன் மறைந்தான் அரசகுமாரி பூரண குடமடைந்து ஸ்ரீ ராமானுஜனை நமஸ்கரித்தாள் அரசரும் அரசியாரும் மந்திரி பிரதானிகளும் ஸ்ரீ ராமானுஜரை போற்றி புகழ்ந்தனர் நிகழ்ச்சியால் ஸ்ரீ ராமானுஜரின் புகழ் திக்கட்டும் பறந்தது இந்த சம்பவம் யாதவ பிரகாசருக்கு மிகவும் எரிச்சலை ஊட்டியது இனிமேலும் இராமானுஜரை சீடராக வைத்துக்கொண்டால் நம்முடைய புலமைக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் என்ற முடிவோடு ராமானுஜரை நீ இங்கு வர வேண்டாம் என்று கூறினார் ஆச்சாரியரே தங்கள் ஆணைப்படி ஆகட்டும் என்று விடைபெற்றுக்கொண்டு ராமானுஜர் தன் வீட்டிலேயே வேதங்கள் மற்ற சாஸ்திரங்களை கற்க முற்பட்டார் இதன் இதன் தொடர்ச்சியை அடுத்த வெளியீடுகளில் காண்போம் இதுபோன்று இந்த சேனலில் ராமானுஜர் நூற்றாந்தாதி விஷ்ணு சகஸ்நாமம் மற்றும் ஸ்லோகங்களுக்கு வரிக்கு வரி அர்த்தத்துடன் விளக்கங்களும் கூறவில்லை நீங்கள் யூடியூபில் ஆன்மீகம் வளர்ப்போம் என்ற எழுத்துக்களை தொட்டால் அப்பொழுது ஒரு பக்கம் திறக்கும் அங்கு வீடியோ என்றிருக்கும் அதை நீங்கள் தொட்டால் அதில் நாங்கள் இதுவரை போட்டுள்ள திருப்பல்லாண்டு திருப்பள்ளியின் சுதாஷ் நாஷ்டகம் போன்ற பாசனங்களுக்கும் ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் மற்றும் விளக்கங்களை நீங்கள் காணலாம் உங்கள் உறவினர்களையும் உங்கள் நண்பர்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நமோ ராமானுதாய நமக